அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வெல்கம் பேக் டு டின் பிரதர்ஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் வந்து ஆலில் போட்டுங்க. 90% வந்து பெல் ஐக்கன் வந்து ஆஃப் பண்ணியே வீடியோவை பார்க்குறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா வந்து இது ஓப்பன் பண்ணேன், 44,000 காயின் கொடுத்துட்டாங்க, எனக்கே தெரியல. நம்ம வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டர் அடிச்சாச்சு, எப்படி அடித்தோம் எப்படி இது இதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்படியே ஒரு டிப்ஸ் மாதிரி தான், நான் வந்து எப்படி கிராண்ட் மாஸ்டர் அடித்தேன்னு கொஞ்சம் நான் வந்து ஒரு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து நல்லா ஷார்ட் ரேஞ்சு பிளேயரு, லாங் ரேஞ்சு பிளேயரு, பேக்கப்பு, ஃப்ரண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்து ஆனால் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக பிளேயர் ஒரு 60 மேலே இருந்தால் தான், 60 மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் தெரியும் எப்படி எப்படி ஆடணும், எப்படி எப்படி அடிக்கணும்ன்ட்டு. அந்தமாரி பிளேயர்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர் டீம் கூட செட் பண்ணிங்க. 4 பேருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக் ஆன் பண்ணிங்க. ஏன்னா வந்து மைக் ஆன் பண்ணிங்கன்னா தான் எனிமி வந்து என்ன டிகிரியில் இருக்கான், நார்த் ஈஸ்டாக நார்த் வெஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து சொல்ல முடியும். இல்லை நீங்கள் வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு இந்தமாரி எனிமி எனிமின்னு கத்தினீங்கன்னா உங்கள் ஸ்குவாடோட மைனஸ் பாயிண்ட். இது நீங்கள் வந்து எதனா எனிமி பார்த்தீங்கன்னாவோ ஒரு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி கீழே மசில் கிடக்குது, கிரிப்பு இந்த மாதிரி கிடச்சின்னா கூட இந்தமாதிரி உங்களுக்கு வேணுமா லெவல் பேக், லெவல் 1 பேக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இதுவாக தான் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இது விளையாடி பூயா அடிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி அட்டாக் அடப்போறீங்களா, அதுக்கப்புறம் வந்து இல்லை ஜோன் சர்வே பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்ட்டு அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை ஜோனை கணிச்சு நீங்கள் வந்து சென்ட்ரல் ஜோன் பிடிச்சி ஆட போகிறீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் சென்ட்ரல் ஜோனு, ஒருத்தர் வந்து ஜோன் சர்வே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் பேரல், ஒரு இடத்துல இறங்கிட்டு ஆயில் பேரலில் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா கொஞ்சம் மில்லு, அது என்ன ஒரு இது கேப்டவுன் அந்தமாரி இடத்துல வந்து கொஞ்சம் இது பேரல்லாம் அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் இறங்கிட்டு ஒரு ரெண்டு இப்போது ரெண்டு 3 பேர் உட்கார வச்சுட்டு ஆயில் பேரல் எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து அதிலே வந்து ஒரு 500-600 டேமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஜோன் போட்டு மீதி 3 பேர் அட்டாக்கிங் ஆடி, இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து 4,000 பாயிண்ட் வரையும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்கும். ஆயில் பேரல்லாம் ஸ்கின்ல இந்த ஆயில் பேரல் இந்தமாரி டேமேஜ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 4,000 பாயிண்ட் மேலே போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 30 ஒரு 50 பிளே 50 லெவல்குள்ளே இருக்கிற பிளேயர் தான் வந்து உங்களுக்கு வருவாங்க. கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே பிளேயர்ஸே வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1:30 அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுமே. இந்தமாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் போகும்போது என்னடா இது அப்படின்னு சொல்ல இன்னும் சொல்கிற நினைக்காதீங்க, ஏன்னா இதில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பேரல் எடுத்து நாங்கள் வந்து இப்போ இது ஆடுறது பார்த்திங்கன்னா வந்து ஜோன் சர்வே தான். 3 பேர் வந்து போயிட்டு ஆயில் பேரல் டேமேஜ்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மூணு பேர் வந்து அட்டாக்கிங்கில் வந்து சென்ட்ரல் ஜோன் கொடுத்துருவாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து காயின்லாம் கொடுத்துருவாங்க, ஒரு 8 காயின். இப்போ வந்து ஹீல் பண்ணுற ஆப்ஷன் வேறு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா 8 காயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 8 காயின் கொடுத்தவொடனே அவன் போய் உகந்துடும். இப்போ வந்து 2 பேரும் இறந்துட்டா விட நான் கை இறந்து இது எடுத்துட்டா விட அவங்க வந்து ஹீல் பண்ணுறவங்க, இவன் வந்து ஹீல் பண்ணிடுவான் ஒரு 2 பேரை. அப்புறம் வந்து அவங்க இவன் வந்து இறந்துட்டாங்க, இவன் வந்து டெத் ஆகிடக்கூடும், அவங்க போய்ட்டு அவங்க வந்து 3 பேர் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஹீல் பண்ணுறவங்க. எப்படி பார்த்தாலும் மாற்றி ஹீல் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து முக்கியமாக வந்து ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்செலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டிகிரிலாம் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், சாப்பாடு கொஞ்சம் சரியாக சாப்பிட முடியாது, டைமுக்கு 24 hours ஆடணும். இல்லை ப்ரோ நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலனா கூட பரவாயில்ல, ஹீரோக்குனா ஒரே நாளில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்கன்னா சில பேர் இருப்பீங்க. ஒரே நாளில் கிராண்ட் ஹீரோக்கு போகணுன்னா கூட இந்தமாரி ஒரே நாளில் ஹீரோக்கு போனால் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இதே நீங்கள் இது பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் கூட ஹீரோக்கு போகலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2000 பேர் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலான்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஷியலாக விட்ருக்காங்க. அதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, குளோபலில் இந்தியா ஃபுல்லாக வந்து 2000 பேர் போகிறாங்கன்னா வந்து நல்லதான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கிராண்ட் மாஸ்டர் போகணுன்ட்டு. அதனால் 2000 பேர் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து 1000 பேர், இப்போ வந்து 2000 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ஒரு பேஜி, 100 வந்து 101 300 பேருக்குள்ளே ஒரு பேஜி, 400 1000 ஒரு பேஜி, அப்புறம் 1000 2000 ஒரு அந்த ஒரு 1000 2000 ஒரு பேஜி, அந்தமாரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து யார் யார் வந்து நல்லா அந்த லெவல் பொறுத்து வந்து இவங்க வந்து பேஜஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் 300 பேருக்குள்ள இருந்தீங்கன்னா பேஜி, 100 பேருக்குள்ளன்னா பேஜி, 100 பேர், அப்புறம் வந்து ஒரு 300 பேருக்குள்ள வந்தால் பேஜ் அந்த பேனரு அவதார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். இல்லை நான் வந்து தினமும் என்னால் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் வந்து தினமும் ஒரே ஒரு மேட்ச் முடியும். எப்போனா தினமும் தினத்தில் ஒரு நாளில் வந்து தினமும் ஒரு ரேங்க் மேட்ச் போட்டு தூரத்தில் குடிச்சிட்டு சர்வே பண்ணி வந்தீங்கனாவே போதும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஒரு மேட்ச் நீங்கள் வந்து போய் அடிச்சிங்கனாவே 40 பாயிண்ட் வந்து வந்துடும். சோலோ போட்டு ஆனிங்களாவே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.